guys, welcome back to our channel. Jasim updates. Hopefully, எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். சோ இன்னைக்கு என்ன இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா Poco X3 Pro வாங்கிருந்தோம். அன்பாக்சிங் கூட பண்ணிருந்தோம். அந்த வீடியோ ஆரம்பிக்கடி மறக்காம பாருங்க. சோ என்ன ஆச்சு Poco X3 Pro க்கு நம்ம சரியா தினால பாத்தீங்கன்னா அந்த மொபைல்ல வந்து மூணு கண்டென்ட் வீடியோ எடிட் பண்ணி எல்லாம் பக்காவா வச்சிருந்தோம். சோ அந்த கண்டென்ட் எல்லாமே பேட்டி இத பத்தி தான் இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம பார்க்க போறோம். அந்த Poco X3 Pro க்கு என்ன தான் ஆச்சு, இன்னமேல அந்த மொபைல் வாங்கலாமா வேணாமா அப்படிங்கறத இன்னைக்கு ஒரு சின்ன வீடியோ உங்களுக்கு சொல்லப் போறேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ गाइस நான் பாத்தீங்கன்னா ஒரு 5 मंथ्सக்கு முன்னாடி Poco X3 Pro மொபைல் வாங்கிருந்தோம். சோ அத கூட நான் அன்பாக்சிங் பண்ணிருப்பேன். சோ என்னோட சஜஷன் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா அந்த Poco X3 Pro வந்து வாங்கவே வாங்காதீங்க. என்ன ப்ராப்ளம் அதுல அப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா சோ என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா இப்ப இடையில வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்துருந்தாங்க. சோ 2 மாசத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்துருந்தாங்க. நான் பாத்தீங்கன்னா போன மந்த் தான் பண்ண சாஃப்ட்வேர் அப்டேட். சோ பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மொபைல் நல்லா இருந்தவங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லோ ஆகணும் அப்படின்னு சாஃப்ட்வேர் அப்டேட் இப்ப கொடுக்குறாங்க. ஆனா நீங்க வந்து இப்ப யாருமே சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணாதீங்க. சோ எனக்கு என்ன ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா குரோம் குள்ள போன ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுத்து பாதி எடிட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு போறேன். சோ மொபைல் வந்து அப்படியே ஸ்டெக்காய் நிக்கிது. அப்படியே நேத்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல போறோம் என்ன ஆச்சுன்னா கிளிச் ஆகி அப்படியே வந்து ஹார்ட் பிரேக் ஆகி மொபைல் வந்து டெத் ஆன மாதிரி இருக்கு. சுவிட்ச் ஆஃப் பண்ணா ஆனே ஆக மாட்டேது. நேத்து கூட என்ன ஆச்சுன்னா முந்தானத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா ஆன் பண்ணா மொபைல் ஆன் ஆச்சு. சரி என்னடா இது ப்ராப்ளம் பண்ணிருக்கு ஆனே ஆக மாட்டேங்குது அப்படின்னு போய் கேட்டா சோ நம்ம வந்து வாங்கி கேரண்டி இருக்கு. சோ அதனால நேரா வந்து கடைக்கே போய் வச்சு இதே மாதிரி ஷாப்புக்கு போயிட்டு இதே மாதிரி மொபைல் வாங்கினா வாங்கி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் கூட அவ்வளோ மாசத்திலேயே வந்து மொபைல் வந்து இப்படி ஹார்ட் பிரேக்கே டெத் ஆன மாதிரி கிடைக்கு அப்படின்னாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்கிறோம் உங்களுக்கு வந்து சரி பண்ணிடலாம் அப்படின்னு. சரி இதுக்கு என்ன ஃபால்ட் அப்படின்னு அப்போ சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் நாங்கள் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணோம் ப்ரோ. எப்போ ப்ரோ பண்ணி அப்படின்னு கேட்டாங்க. பண்ணி ஒரு மாதம் ஆகுது. ஸோ அப்டேட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் நாளே வந்து குரோம் குள்ளே போகிறப்ப அப்படியே ஸ்டெக் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரியாயிட்டேன் அப்படின்னாங்க. ஸோ ஏன் இந்த மதர் போர்டு இதுக்காண்டி போச்சு அப்படின்னு நான் கேட்ட போனாங்க ப்ரோ. நீங்கள் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணலாம் சில சிப் வந்து எடுத்துக்கோ சில இது வந்து எடுத்துக்காது. ஸோ அதனால உங்கள் இதில் வந்து ஓவராக இதாகி உங்களுக்கு மதர் போர்டு போயிட்டு அப்படின்னாங்க. ஸோ எனக்கு மட்டும்தான் நினச்சேன். ஆனால் நான் என் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 7 பேர் நிற்கிறாங்க Poco X3 Pro இதே ப்ராப்ளம் நேற்று இதே ப்ராப்ளம் தான் எல்லாருக்குமே வந்திருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே அதே ஃபால்ட்டு தான். மதர் போர்டு போயிட்டு மதர் போர்டு போயிட்டுன்னு வந்துருச்சு. நான் கூட ஏன்டா அந்த மொபைலை எடுத்தோன்னு அளவுக்கு நினச்சிட்டா வாங்கி 5 மாதம் தான் ஆச்சு. அதுக்கு எல்லாத்தையுமே இப்படி போயிட்டேன். எல்லாருக்கும் மனசு 1000 ரூபாய்க்கு நான் எடுத்தேன். 6 GB ரேம் 128 21 கேக்கு நான் எடுத்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ப்ரோஜனமே இல்லாமல் போயிட்டு ஆனால் வாரண்டி இருக்குது அதை வச்சு நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ஒரு பயன் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷோரூமில் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அது இல்லை பேட்டரி ஏதாச்சும் எடுத்துட்டாங்கன்னா நமக்கு வந்து மொபைல் ஃபஸ்ட்டாக வந்த மொபைல் மாதிரியே இருக்காது. அவன் சொன்னாங்க ப்ரோ நான் வந்து ரெக்வரி பண்ண முடியுமா ப்ரோ. நான் கேட்டேன் ப்ரோ இதே மாதிரி இமேஜஸ் கான்டாக்ட்ஸ் எல்லாமே இருக்குது நான் ரெக்வரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன். நான் சாஃப்ட்வேர் போட்டு பார்க்குறேன் ப்ரோ. சாஃப்ட்வேர் போட்டாலே உங்களுக்கு எல்லாமே போயிடும். நான் எப்படியா செக் பண்ணி பார்க்குறேன் ரெக்வரி முடிஞ்சால் பண்ணித்தரேன் அப்படின்னாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் போட்டு அது வந்து இருக்கலாம். அதுக்கப்புறம் தான் கேட்டால் மதர் போர்டு தான் போய்ட்டு உங்களுக்கு எல்லாமே டெல்ட் ஆயிருக்கும் ப்ரோ அப்படின்னாங்க. ஸோ அவ்வளோதான் கான்டாக்ட் இமேஜஸ் எல்லாமே டோட்டலாக டெல்ட் ஆகிட்டு யூடியூப் அக்கௌண்ட் எல்லாமே போயிடுச்சு. ஸோ யூடியூப் அக்கௌண்ட்டாக ரெக்வரி பண்ணி எடுத்தாச்சு. ஆஹா ஸோ இப்போ என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Poco X3 Pro தான் வந்து அதிக பேர் வந்து நிற்கிறாங்க. X3 நிற்கிறாங்க. X3 Pro வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அப்படியே லைனில் நிற்கிறாங்க. எல்லாத்துக்குமே இதே ஃபால்ட்டு தான். ஸோ யாரும் என் சஜஷனில் சொல்கிறேன் Poco X3 Pro வந்து வாங்கவே வாங்காதீங்க. ஸோ இப்போ வச்சிருக்கவங்க கூட யாருமே அப்டேட் பண்ணிடுறாங்க தெரியாமல் அப்டேட் பண்ணிடுறாங்க. அப்டேட் பண்ணாலே பெரிய இஷ்யூவாக. ஸோ அவ்வளோதான் கைஸ் இன்னமேல் வந்து நீங்கள் மணியை வேஸ்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா Poco X3 Pro வாங்கினா மணியை யாரும் வேஸ்ட் பண்ணாதீங்க. Poco X3 Pro-வே வாங்காதீங்க. 860 ப்ராசஸர் கொடுக்குறாங்க நம்ம வந்து வாங்கிடுறோம். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இது இருக்குது. ஸோ அதனால வந்து நீங்கள் Poco X3 Pro வாங்காமல் வேறு பிராண்ட் ஏதாச்சும் நல்ல ப்ராண்டாகவே வாங்கிங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன வீடியோ வேணுங்கிறதே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோ போட்டு 4 நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி தான் கேமரா வச்சு வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ PC-யில் எடிட் பண்ணி போடலான்ட்டு. ஸோ மொபைல் வந்து கேட்டப்போ 1 வீக் ஆகும் உங்களுக்கு வந்து போட்டு நான் தரேன் அப்படின்ட்டுருக்காங்க. மதர் போர்டு வந்து நான் வந்து போட்டு தரேன் அப்படின்ட்டுருக்காங்க. சரி நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் வந்து மொபைல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அது ஒரு வீடியோ வேணால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.